திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் நாளை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திமுக இளைஞரணி செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதியின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக முன்னோடிகள் நூறு பேருக்கு பொற்கழி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொற்கழி வழங்கி பேசிய அமைச்சர் பாபு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற துருப்பு சீட்டாக இருந்தவர் உதயநிதி என்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு உதயநிதி ஸ்டாலின் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்து வருவதாக கூறினார் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் மண்ணிலே யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இயக்கம் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றது அடுத்த அரை நூற்றாண்டிற்கு இந்த இயக்கத்தை எடுத்து செல்வதற்கு தளபதி அவர்களுக்கு தோல் கொடுக்க அவருடைய முதல்வர் அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் எல்லா வகையிலும் தகுதியுடையவராக தன்னை அதேபோல சென்னை எண்ணூரில் நடைபெற்ற உதயநிதி பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருவல்லிக்கேணி கஸ்தூரிவாய் தாய்சை நல மகப்பேறு மருத்துவமனையில் நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு அமைச்சர் கே என் நேரு மோதிரம் அணிவித்தார் கரூர் மாவட்ட திமுக சார்பில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மாவட்ட கிரிக்கெட் போட்டியும் நடத்தப்பட்டது வெற்றி பெற்ற அணிக்கு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாம் இடம் பிடித்த அணிக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் பரிசு வழங்கப்பட்டது அதேபோல கொடைக்கானல் திருவண்ணாமலை தேனி மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன